ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய ஹரியோமே சந்நிதத்தாம் சதாகதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேத்தி இந்த தர்மம் தர்மி அப்படின்ற விஷயத்துல எப்படிலாம் கேள்வி வருமோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சாதிச்சார். அதுல ஒரு விஷயம் பௌத்தன் கேட்டான். என்ன கேட்டான்னா, இந்த தர்ம தர்மி பாவம் நீ சொல்றியே, தர்மியில தர்மம் இருக்கிறது, அதனுடைய சம்பந்தம்ன்றது, அது நிச்சயமா அநிச்சயமா அப்படின்னு கேட்டான். அதற்கு என்ன பண்ணினான்னாக்க, ஆமா நீ எங்களை தூஷிக்கிறியே, அது நிச்சயமா அநிச்சயமா அப்படின்னு பிரதிபந்தி கேட்டுட்டு சொல்லிட்டேன். சுவாமி நீ அது நித்தியம் சொன்னியானாக்க, அப்ப தர்மதர் விபாவம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் நீ வந்து தூழிச்சுட்டு இருக்கணும், அப்ப தர்மதர் விபாவம் நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இது பிரதிபந்திதான் உண்மையிலே. அதுக்கு என்ன சமாதானம், அதுக்கு என்ன சமாதானம் ஏன் அப்படின்னாக்க, பொதுவா ஒரு வஸ்து எடுத்துட்டாக்க, அந்த வஸ்து நித்தியமா அனித்தியமா, அதுல குணம் நித்தியமா அனித்தியமா, இந்த மாதிரி எவ்வளவோ கேள்விகள்லாம் வருது. எல்லாமே நித்தியம்னு சொல்ல முடியாது, எல்லாம் அனித்தியம்னு சொல்ல முடியாது, எதுவுமே நித்தியம் எதுவுமே அனித்தியம்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு குறித்தான ஒரு பதில் சொல்லணும். இப்ப அதனால அவன் கேள்வி கேட்டதுக்கு நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, ஸ்ருதி எப்படி சொல்றதோ அந்த மாதிரி சொல்றோம். இப்ப ஒரு உதாரணம் பாருங்க, விபுவா இருக்கிறதெல்லாம் நிரவயவமா இருக்கும், நிரவயவமா இருக்கிறதெல்லாம் நிர்வீகாரமா இருக்கும் அப்படின்னு பொதுவா ஒரு சித்தாந்தம் இருக்கு. எது விபுவான பதார்த்தமோ, விபுவான பதார்த்தம் ஒண்ணு இருந்ததுன்னாக்க அது நித்தியம், அது நிரவயவம், நித்தியமா இருக்கும் நிரவயவமா இருக்கும், அதே மாதிரி நெல்விகாரமா இருக்கும். இப்ப பெருமாள் வந்து விபுவா இழந்துள்ள இருக்கார், அத மாதிரி பிராட்டி விபுவா இழந்துள்ள இருக்கா, இவெல்லாம் வந்து நிரவயவம், விபுத்தமும் உண்டு, நித்தியத்துவமும் உண்டு, நிரவயத்தும் உண்டு, நெர்விகாரத்தமும் உண்டு வாழ்க்கை. இப்ப ஆனா பிரகிருதி கூட விபு அப்படின்னு சொல்றோம், பிரகிருதி விபுவாவே இருக்கு. இப்ப பிரகிருதி விபுவா இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அது விகாரத்தோட கூடினது, அது நித்தியம்தான், நித்தியம்தான், விபுதான், நிறவயவன் தான், ஆனால் அதுக்கு விகாரம் இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியும், ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து இப்ப இதுதான் பதில் சொல்ல போறாரு, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் பதில். அதாவது நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே நித்தியம்தான். எப்படி நித்தியம்னு விளக்கம் அளிக்கிறோம் பாருங்க, அதுலதான் வேறுபாடு. அதாவது சுரூபமே நித்தியமா இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு இது, இன்னொன்னு என்ன அப்படி இதுன்னாக்க பிரவாக நித்தியம் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கோம். பிரவாக நித்தியம் அதாவது மண்ணு, மண்ணு கடமா மாறுறது, கடம் கபாலமா மாறுறது, கபாலம் கபாலிக்கையா மாறுறது, கபாலிக்கையை திருப்பி மண்ணா மாறுறது, இப்படி சுத்திட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே மூல திரவியம் அது ஒண்ணுதான் மண்ணுன்றது. ஆனால் அந்த மூல திரவியத்துல அதனுடைய நிலைகள் விகாரங்கள்லாம் மாறுபட்டுட்டே இருக்கு. ஆனால் அதனால நம்ம லோகத்துல இது கடம் அனித்யம், அது மாதிரி படம் அனித்யம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா, ஸ்ருதி வேதம் என்ன சொல்றதோ அதை கொண்டு நம்ம போயிட்டு இருக்கோம். வேதம் என்ன சொல்றதோ அதுதான் நமக்கு சித்தாந்தம். இந்த மாதிரி வேதத்தை கொண்டே போறது ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அகீந்திரிய வஸ்துக்கள் அதாவது அலௌகிக வஸ்துக்கள் லௌகிக வஸ்துக்கள் அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு. லௌகிக வஸ்துக்களை கண்ணால பார்க்கலாம், இதோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இது புஸ்தகம், இது கடம், இது படம் அப்படின்னு லோகத்துல பார்க்கணும். இவைகள்லாம் இந்திரியத்துக்கு
விஷயம் ஆயிடுறோம். கண்ணுக்கு விஷயம் மாறுது, காதுக்கு விஷயம் மாறுது, தொக்கு தோல் அதுக்கு ஸ்பர்ஷம், மூக்குக்கு, இந்த மாதிரி இந்திரியங்களுக்கு விஷயமாகறதெல்லாம் லௌகிக பதார்த்தங்களா இருக்கு. அதெல்லாம் இந்திரிய சம்பந்தமா இருக்குது. ஆனா இது இருக்கு பாருங்க, அதீந்திரியமான விஷயங்கள், அலௌகிகமான பதார்த்தங்கள். அந்த அலௌகிக பதார்த்தங்கள்லாம் நமக்கு எதுவும் கண்ணால பார்க்க முடியாது, பகவான் நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஜீவாத்ம சுரூபம் கண்ணால பார்க்க முடியாது, பிரகிருதி அதை கண்ணால பார்க்க முடியாது. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால கண்ணாலேயே பார்க்க முடியாது, அறிய முடியும். எப்படி அறிய முடியும்? சாஸ்திரத்தினால அறிய முடியும். சுத்த பாவம் கதவு பக்தியா சாஸ்திராத்வேத்தி ஜனார்தனம் அப்படின்னு சஞ்சயர் சொல்றார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு திருதராஷ்டிரன் கேட்கறதுக்கு சஞ்சயன் பதில் சொல்றாரு. சுத்த பாவம் கதவு பக்தியா சாஸ்திராத்வேத்தி ஜனார்தனம், நான் சாஸ்திரத்தை கொண்டு அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு நல்ல பக்தி இருந்ததுனால அவருக்கு உபதேசம் கிடைச்சது, அதனால சாஸ்திரத்தை கொண்டு அறிந்து கொண்டுதான். இதெல்லாம் அறிய முடியும். எதை கொண்டு? சாஸ்திரமாகிற வேதம், ஸ்ருதிகள் தான் நமக்கு கண்கள். அந்த ஸ்ருதிகளை கொண்டுதான் அறிய முடியும். இத மாதிரி ஏன் சொல்லணும்? இப்ப வேதத்தை பிரமாணமா ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, சார்வாகன், சாங்கியன், நையாயிகன், பௌத்தன், இத மாதிரி இருக்கிறவெல்லாம், அது இதுல சில பேரு நாஸ்திகவாதிகள், இன்னும் சில பேர் ஆஸ்திகள். நாஸ்திகால்னா என்ன அர்த்தம்? வேதத்தை ஒத்துக்காதவா, ஈஸ்வரனை ஒத்துக்காதவான்றது கிடையாது. சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள்ல நாஸ்திகவாதம் பண்றான் அப்படின்னாக்க வேதத்தை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். வேதத்தை ஒப்புக்கொள்ளாமல் இஷ்டத்துக்கு சொல்றது, யுக்தியை கொண்டு சாதிக்கிறது, இது நாஸ்திகவாதம். ஏன்னா வேதத்தை நையாயகன் சாங்கிய ரெண்டு பேர் வேதத்தை ஒத்துக்கிறார், ஒத்துந்தா கூட வேதமே பிரதான பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றார். வேதமே பிரதான பிரமாணம் இல்லை அப்படின்ட்டு நையாயிகளும் சாங்கியாலும் சொல்றார். பௌத்தன் சார்வாகன் இவெல்லாம் வேதத்தையே ஒத்துக்கல, வேதத்தையே சர்வாத்தனா ஒத்துக்கவே இல்லை. அதனால அவள்லாம் சொல்ற சித்தாந்தத்தெல்லாம் இப்ப அடிக்கணும். அதனால நம்ம சித்தாந்தத்தினால என்ன சொல்லப்படுறதோ அந்த தத்துவங்களை நிரூபிக்கணும், அந்த தத்துவங்களுக்கு பிரமாணம் சொல்லணும், பிரமாணம் சொல்லணும். அந்த பிரமாணமானது வேதம், அந்த வேதத்தை அடியொற்றி இருக்கக்கூடிய ஸ்மதிகள், புராணங்கள், இதிகாசங்கள், இவைகள்னா இவைகள்னாலதான் எல்லாம் தெரியறது. அதீந்திரி, அதுவும் அதீந்திரியமான விஷயத்துலதான் இப்ப சொல்ல போறது. இந்த விஷயத்துல சொல்லல, லௌகிகமான விஷயங்கள்ல யாரும் அதை பத்தி பேசல, அதீந்திரியமான விஷயத்துலதான் இப்ப பேசிட்டு. அதீந்திரியமான விஷயங்கள்லாம் அலௌகிக பதார்த்தங்கள், சர்வேஸ்வரனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அம்சாதிகரணம்னுட்டு இரண்டாவது அத்தியாயம் மூணாம் பாதம் ஏழாவது அதிகரணம், அதுல எம்பெருமானார்கள் இருக்கிற அத்வைதிகளை கண்டனம் பண்ணச்சு, இந்த பிரகார பிரகாரி பாவம், அம்சாம்சி பாவம், ஷரீராத்ம பாவம், விசேஷண விசேஷ பாவம், இத மாதிரி ரக்ஷ ரக்ஷக பாவம், நியந்திர நியாமிய பாவம், இதெல்லாம் எதை நேர எதாவது பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாஸ்திரீக வைத்தியமாச்சு, சாஸ்திரத்தினாலேயே நாம அறிந்து கொள்கிறோம், எதுவும் நம்ம அதீனமா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அங்க சாதிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். ஆகையினால எதுவுமே இந்த அலௌகிகமான விஷயங்கள்ல சாஸ்திரமே நமக்கு பிரமாணம், சாஸ்திரமே நமக்கு பிரமாணம். நேற்று ஒரு விஷயம் அவ கேட்டா பௌத்தர், சம்பந்தம் சொல்றையே ஒரு தர்மத்துக்கும் தர்மிக்கும் அது ஏகதேசமா இருக்க அல்லது பூர்ணமாவே இருக்கா
ஒரு வஸ்துவில பூர்ணமா தர்மத்தோட சம்பந்தம் தர்மத்துக்கும் சம்பந்தத்துக்கும் பூர்ணமா இருந்ததுன்னாக்க அப்ப தர்மியில வராது, தர்மியில வந்ததுன்னா தர்மத்துக்கு வராது, இந்த மாதிரிலாம் ஆட்சேபம் பண்ணியா. அது கிருஷ்ண பிரசஸ்தி அதிகரணம் அதிகரணம் இரண்டாம் அத்தியாயம் முதல் பாதம் ஒன்பதாவது அதிகரணம். அந்த அதிகரணத்துல சாங்கியன் நம்மளை பார்த்து கேட்டு கேட்கிறான், நீ வந்து பிரம்மமே இந்த பிரபஞ்சமா மாறிவிடுறது அப்படின்னு சொல்ற, பிரம்மமே பிரபஞ்சமா மாறிடுறதுன்னு சொன்னேயானாக்க அப்போ இந்த பிரபஞ்சமா பிரம்மமே மாறிடுச்சோ அப்ப மீதி என்ன இருக்குது? ஒரு வஸ்துவிலையே உள்ள போன்றது எல்லாம் பிரம்மமானது ஒரு வஸ்துவில அந்தரியாமியா உள்ள போயிடுச்சுனாக்க மீதி வஸ்துவில இருக்காது. இத சுரூப சமாப்தி அப்படின்னு சொல்றது, ஒரு வஸ்துவிலேயே சுரூபம் பூர்த்தியா உள்ள போயிடுச்சுனாக்க மீதி வஸ்துலாம் எப்படி போகும்? இல்ல ஏகதேசம் பகவானுடைய ஒரு அம்சம்தான் அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னாக்க நிறவேவத்த சப்த கோப்போவா அப்படின்னு சூத்திரகாரர் கேட்கிற, அவ கேட்கிறார் சாங்கிய நிறவேவத்தம் பிரம்மமானது நிறவேவமா இருக்கு, அதுல போய் ஏகதேசம் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாததுனால அது எப்படி வர முடியும்? பிரம்மமே பிரபஞ்சமா மாறிடுறது அப்படின்னு சொன்னாக்க எப்படி மாறுறது சொல்லுங்க? பூர்த்தியா மாறிடுச்சுனாக்க மீதியே இருக்காது, மீதியே இருக்காது, பிரசக்தி பூர்த்தியா மாறிடும், அப்ப மீதி எதுவுமே இருக்காது பிரம்மத்துல. அல்லது ஏகதேசம் சொன்னாக்க நிறவைய வச்சு சப்த போக போவா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதற்கு சித்தாந்தம் ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வா அப்படின்ட்டு சூத்திரகாரர் சாதிக்கிறார். இந்த லோகதிருஷ்ட பிரகாரேன ஆக்ஷேபங்கள் பண்ணக்கூடாது. நாங்க சொல்றது ஸ்ருதியில சொல்லப்பட்டதை வச்சுன்னு சொல்றோம், ஸ்ருதி சொல்லிடுச்சு அதை நாங்க சொல்றோம் அப்படின்னு சூத்திரகாரர் சாதிக்கிறார். உடனே சாங்கியன் கேட்டான், ஸ்ருதியா இருந்தா கூட அயோக்கியார்த்தத்தை தகுதி இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாதே, தகுதி இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாதே. அக்னினா சிஞ்சேத் அக்னினா சிஞ்சதி அப்படின்னா வாசம் தெளிச்சு கோலம் போடணும், வாசம் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அவன் என்ன சொன்னான், எதால தெளிச்சு கோலம் போட்ட? அக்னியினால தெளிச்சேன்னு சொன்னான். யாரும் அக்னிக்கிட்டே போக மாட்டா, அதை எடுத்து வாசம் தெளிப்பாளன்னா அக்னினா சிஞ்சதின்றது அது அயோக்கியார்த்தம். அந்த உதாரணமே எம்பிரமான சாதிக்கிறார், அக்னினா சிஞ்சதின்றவன் சொல்ல முடியாதே அயோக்கியார்த்தம் ஆச்சே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். அதற்கு பதில் சப்த மூலத்வா அப்படின்னு அந்த சூத்திரத்திலேயே இருக்கு. என்னன்னா நாங்க பிரத்யக்ஷ விஷயங்கள்ல ஸ்ருதியை நாங்க கொண்டு வரல, அலௌகிக விஷயங்கள்ல சப்தைக மூலம் இது, சப்தைக மூலமா இருக்கும், சாஸ்திரம்தான் இங்க மூலம். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அததான் ஏத்துக்கணும். சாஸ்திரம் என்ன பண்ணிடுச்சுனாக்க இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம் சொல்லிடுத்து, அதை மீறி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. லோகத்துல வந்து புஷவன் நிமித்த காரணம், மண்ணு உபாதான காரணம் இடத்துக்கு, அதனால இங்க பின்னமா தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த சிருஷ்டி விஷயத்திலையும் சர்வேஸ்வரன் நிமித்த காரணம் இருக்கட்டமே ஐயா ஐக்கன் மாத்வாழ் இந்த மாதிரி இருக்கிறவாழ் கேட்கிறார். அதற்கு சுவாமி சூத்திரகாரர் திருவுள்ளம் சப்த மூலஸ்வா சாஸ்திரம் சொல்லிடுத்துன்னா அத்தை கேட்கறதுக்கு நீ யாரு? சாஸ்திரம் சொல்லிடுத்து, சாஸ்திரம் சொல்றது கூட அங்க போறோம். அதனால சாஸ்திரிக்கு சமதிகம்யமான விஷயத்துல இந்த லௌகிக யுக்திகள்லாம் ஏறாது, அவைகளெல்லாம் கொண்டு பதில் சொல்லக்கூடாது, ஆட்சேபிக்கவே கூடாது. அதனால சாங்கியனும் வெறும் அனுமானத்தை கொண்டே சொல்றேன் அப்படின்றான். அதே மாதிரி நையாயகனும் அனுமானமே எங்களுக்கு போரும் அப்படின்னு சொல்றான். சார்வாகனும் பிரத்யக்ஷமா எதை பாக்குறோமோ அதை தான் நாங்க ஒத்துப்போம் அப்படின்னு சார்வாகன் சொல்றோம் லோகாயத்திகன். இந்த மாதிரி சொல்றத அனைத்துமே சரி என்ன எப்படி தெரியறது தெரியுமா? சுதந்திரமான வேதம்
சுதந்திரமான வேதத்தை ஆசிரியத்து இருக்கக்கூடிய சுதந்திரமான வேதத்தை மூலமாக உடைய புராண இதிகாசாதிகள் இவைகள்லாம் சரி, புராணம் இதிகாசம் இவைகள் தான். அதை கொண்டு பார்க்கணும். நாங்க வந்து தர்க்கத்தை ஒத்துக்கலையான்னா, நாங்க அனுமானத்தை ஒத்துக்கலையா, என்ன ஒத்துக்கிறோம், அதெல்லாம் எதை கொண்டு இருக்கணும் தெரியுமா, வேதத்துக்கு அனுகுணமா இருக்கும். வேதத்துக்கு அனுகுணமா இருந்ததுனாக்க நாங்க அங்கீகரிச்சுக்கோம். வேதத்தை ஒத்துக்காம நீங்க சொன்னீங்கன்னாக்க நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். ஏன்னா சூத்திரக்காரர் மூணாவது சூத்திரத்தை சொல்லிட்டார், சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு. பிரம்மமோ இந்த லோக பதார்த்தங்களோ எந்த விஷயம் சொல்லணும்னாலும் சாஸ்திர யோனித்வா சாஸ்திரீக பிரமாணம் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேதம் தான் பிரமாணம், அந்த வேதத்தை கண்ணா எதுவும் கிடையாது. வேதோக்கிலோ தர்ம மூலம் சத்விதாந்த ஸ்மிருதி ஷீலே அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்மிருதி ஷீலம்னா ஆச்சாரம், ஸ்மிருதி ஆச்சாரம் தான் வேதத்தை ஒட்டி போகணும். வேதத்தை அடியொற்றியோ போகக்கூடிய ஸ்மிருதி ஆச்சாரம் இதெல்லாம் பிரமாணம்னு கௌதமன் சொல்லிட்டார். ஆகையினால எல்லாம் வேதீக பிரமாணகமா இருக்கணும். அதனால இப்ப என்ன எடுத்தோம்னாக்க, சுதந்திரமான வேதம். ஏன் இந்த சுதந்திரமான வேதம் சொல்லணும்? சுவாமி சாதிக்கிறார் சச்சந்தே நாகமேன அப்படின்னு இங்க ஸ்லோகம் சாதிக்கிறார். சச்சந்தம் அது சுதந்திரமா பிரவர்த்திக்கும். வேதத்தினுடைய கதியை யாரால இது பண்ண முடியும்? இந்த நம்ம உபநிஷம் சொல்ற மொழியோ சாத்தமர பத்தியாக சொல்றோம், சீவம் விதரோ யஜ்ஞ ஆத்மா யஜமான சத்தா பத்னி அப்படின்லாம் சொல்றோம். இது வந்து ஞாச வித்தியை பத்தி சொல்லிடுது, புருஷ வித்தியன்னு பேரு. அந்த புருஷ வித்திய ஞாச வித்தியைக்கு அங்கமா இருக்கு. அந்த ஞாச வித்தியில இந்த வித்வான் பிரம்ம வித்திருக்கானே அவனே ஆத்மாஹுதி பண்றான், பெருமாளுக்கு தன்னையே சமர்ப்பிக்கிறான், ஞாசம் பண்றது, இதெல்லாம் சொல்றது. அங்க வரிசையா அந்த இதெல்லாம் சொல்றது பாருங்க, யாகத்தினுடைய அவயவங்கள் எல்லாம் சொல்றது. அது ஆத்மா எஜமான, ஆத்மாதான் எஜமானன், அவனுடைய ஸ்ரத்தன்னு ஒண்ணுதான் ஒரு பத்னி. எஜமானனுக்கு பத்னி இல்லாம யாகம் பண்ணக்கூடாதே, சபத்னிகனா இருந்தா தான் யாகம் பண்ண முடியும். அந்த இந்த ஆத்மாகுடியாக ஒரு யாகத்துல யாரு பத்னி அவனுக்கு எஜமானனுக்குனாக்க அவனுடைய ஸ்ரத்தை தான், ஸ்ரத்தா ஸ்ரீலிங்கம். அதனால ஸ்ரத்த இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு போறது. அங்க சுவாமி தேவதிகன்னு சாரா வழியில ஒரு கேள்வி கேட்டுருக்க, இத மாதிரி வேதத்துல யாகம் இது மாதிரி இல்லையே, யாகத்தினுடைய அவயவங்கள்லாம் இதுவே இல்லவே இல்லையே, அதெல்லாம் எப்படி இங்க இல்லாதெல்லாம் சொல்றது அது அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டோ. அதுக்கு அங்க பதில் என்ன சொல்லிட்டாரு சுவாமி, நீ என்ன சொன்னாலும் சரி, வேதம் ஒண்ணு சொல்றதுன்னா அதை நம்ம கேட்கறதுக்கு யார் அப்படின்னு கேக்குற. அங்க வியாக்கியானம் விட்ட குமாரவரது தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரர், அவர் சிந்தாமணியில சாதிக்கும் பொழுது அதே பரியனியோஜியாக்கள் ஸ்ருதி அப்படிங்கிறார். ஸ்ருதிய கேள்வி கேட்கறதுக்கு முடியாது, வேதம் அது அது தன்னுடைய ஸ்ருதியில தான் போயிட்டு இருக்கும், அதை யாராலையும் கேட்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்க அது சுதந்திரமானது, அபௌருஷேயமானது, பெருமாளுக்கு கூட அது அதீனம் இல்லை. அதீனம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அது சுதந்திரமா பிரவர்த்திக்கிறது. அனாதி நிதனாக்கியடா வாகுசிருஷ்டா செயம்புவான், அனாதி நிதனம், அதாவது நித்தியம் அது பாட்டுக்கு இருக்கு, அத்த யாரால என்ன கேட்க முடியும். அதனால பெருமானே அந்த வேதத்தை வச்சுட்டுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான், வேதத்து பிரமாணமா கொண்டுதான் எல்லாம் சொல்லிட்டு போறான். ஆகையினால ஸ்ருதியை கொண்டுதான் பெருமானே சொல்றேன் அப்படின்னாக்க மத்தபடி நமக்கெல்லாம் அதனால அந்த வேதத்துக்கு தோஷம் இருக்காது, காரண தோஷமோ பாதக ஞானமோ எதுவுமே இருக்காது. காரண தோஷம் அப்படின்னா இப்ப எனக்கு கண்ணு தெரியல, கண்ணு தெரியாத சமயத்துல நான் என்ன பண்றேன், பார்த்தேனாக கயத்தை பாம்பா நினைச்சுக்கிறேன், இதெல்லாம் காரண தோஷம். அத மாதிரி பாதக ஞானம் சிலத்துல வர்றது, பாதக ஞானம் வர்றது, பாதக ஞானம்னா இன்னொருத்தர் ஒருத்தன் வரான், அவன் வந்து இது கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஞானத்தை வேதத்துல எங்கேயும் சொல்ல முடியாது.
வேதத்திலே எங்கேயும் சொல்ல முடியும். இதுல ஒரு சுவாரஸ்யம் புரிஞ்சுக்கணும், எவரமானாரே சாதிக்க போறார் சுவாமி தேசிகனே. அதாவது பிரத்யக்ஷம் பிரமாணம் தான், வேதமும் பிரமாணம் தான், பிரத்யக்ஷமும் சுதந்திரமான பிரமாணம், சாஸ்திரமும் சுதந்திரமான பிரமாணம். ஆனால் இந்த பிரத்யக்ஷத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. பிரத்யக்ஷம் என்ன பண்றதுன்னா இந்திரிய சம்பந்தமான விஷயத்துல பிரவர்த்திக்கிறது, அதுல மட்டும்தான் பிரவர்த்திக்கும். ஆனால் சாஸ்திரமும் அதீந்திரியமான விஷயத்துல பிரவர்த்திக்கிறது. இதுல என்ன சுவாரஸ்யம், பிரத்யக்ஷமா தெரிஞ்சின்ற விஷயத்துல சாஸ்திரம் ஏதாவது சொல்லித்துன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ பிரத்யக்ஷம் பிரபலமா போயிடும், பிரத்யக்ஷம் பிரபலமா போயிடும். இது ஏன் இது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஸ்ருதி கூட தலையிடாது. ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணம் காமிச்சிருக்கார் சுவாமி தேசிகன், உணர்பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார், யாகம் பண்ணச்ச யூபஸ்தம்பம் நட்டு வைக்கிறார். யூபஸ்தம்பம், அந்த யூபஸ்தம்பம் எதுக்குனாக்க ஆட்டை கட்டுறதுக்கோசரம். அந்த யூபஸ்தம்பம் எப்படி இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான், ஆதித்யோ யூபக அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆதித்யந்தான் யூபம், ஆதித்யந்தான் சூரியன் தான் யூபஸ்தம்பம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ ஆதித்யந்தான் யூபஸ்தம்பம்னு சொன்னாக்க யூபஸ்தம்பமும் ஆதித்யனும் ஒன்னாயிடுவாளா? லோகத்துல யூபஸ்தம்பம்ன்றது வேற, சூரியன்றது வேற தானே. இதுதான் நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சாஸ்திரமும் எப்படி சொல்லிடுத்து அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு சமாதானம் என்ன பண்ணிட்டாருனாக்க, மீமாம்சகாலே ஒத்துட்டா, அந்த இடத்துல வேதமும் பிரத்யக்ஷமும் பரஸ்பரம் விரோதிச்சுக்கிறது. பிரத்யக்ஷமா நேரம் பார்த்துட்டு அந்த சமயத்துல ஆதித்யோ யூபான்றது கௌண கல்பம், உபச்சாரமா தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. மீமாம்சகால அதை அங்கீகரிச்சுட்டா, அதனால உபச்சாரம் தான் அது, கௌணகல்பம் தான். ஏன் அப்படின்னா, ஆதித்யன்றது பிரகாசத்தோட கூடினது. யூபஸ்தம்பத்தை என்ன பண்ணணும்னாக்க, ஒரு தச்சன் கார்பெண்டர் இருக்கானே, மரம் இதெல்லாம் பண்றானே தச்சன், அவனை கொண்டு ஒன்னா நைசா அதை இது பண்ணி அதுல எண்ணெய் எல்லாம் தொடர்கிறது. இப்போ அதனால அது பிரகாசிக்கிறது. சூரியன் எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி இதுவும் பிரகாசிக்கிறது. அதனால இந்த பிரகாசமா பிரகாசிக்கிறத ஒரு குணம் இருக்கே, அதை கொண்டு ஆதித்யோ யூபஹ அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல இப்படி கவனி கல்பம் விட்டார். இப்ப பாருங்க, ஸ்ருதி ஒரு படி இறங்கிடுச்சு, பிரத்யக்ஷம் மேல வந்துருச்சு. இதை எதுக்கு ரொம்ப காரியமா சொல்றா நம்ம சித்தாந்திகள்னாக்க, சததூஷணியில இதை நிறைய சாதிச்சிருக்கார் சுவாமி. அப்போ ஏன் அப்படின்னா, அத்வைதிகள் என்ன பண்ணிட்டா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வேதத்தை பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிஞ்சு கொண்டு வரணும், அதனால சாஸ்திரமும் அவேதத்தை சொல்றது அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கெல்லாம் கிடையாது, பிரத்யக்ஷம் வந்து வேதத்தை சொல்றது, அது அபாதிதம். வெறும் சாஸ்திரத்தை கொண்டு வேதமே இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. அதனால இந்த வேதமும் இருக்கு, அபேதம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் சமானாதிகரண்யம் இருக்கு. அது அந்தரியாம ஸ்ருதியை கொண்டு, அது ஸ்மிருதியை கொண்டு, அதனால இதுக்கு சாமரஸ்யம் சொல்லணும் அப்படின்ட்டு எம்பெருமானாருடைய இது ஜிக்யாசாதிகரம் தருது. அதே மாதிரி அதை கொண்டு சுதப்பிரகாசியில சததூஷணியில அதிகரண சாராவதியில இங்க கூட தத்துவம் சாகலாத்துல வரப்படும் அத்வைதிகரணம். அதனால எல்லா கிரமம் இதெல்லாம் உத்தேசிச்சுட்டுதான் சாஸ்திரம் சர்வாத்மனா பிரமாணம். ஆனால் பிரத்யக்ஷ விருத்தமாக சாஸ்திரம் சொல்லிடுத்துனாக்க சாஸ்திரத்தை சர்வாத்மனா அப்பிரமாணம் சொல்லக்கூடாது, சொல்லாம உபதி கௌனகல்பமா எடுத்துட்டு போகணும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்ட மீமாம்சகர் வேதாந்திகள் எல்லாருமே. அதனால இது வந்து இந்த ஸ்ருதிங்கிறது ஸ்பஷ்டமா சொல்றது அத்தீந்திரிய விஷயத்தை. அதனாலதான் பிரகிருதி, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், இந்திரியங்கள்,
இவைகள்னா ஸ்ருதியினால சித்திக்கிறது. நீங்க ஆரம்பிக்கிற ஸ்ருதியினாலதான் சித்திக்கிறது. ஏன்னா இந்த ஸ்ருதி தான் சுதந்திரமா போயிட்டதுனால நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது. அது சொல்லி கொடுக்கவே அதை அப்படியே ஏத்துக்கொள்ள வேண்டும். அதுல இங்க சொல்றாரு, இப்படி சொன்னதுனால பௌத்தன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்போம். பௌத்தன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா ஸ்ருதியை கொண்டு நாங்க சொல்றோம். அந்த ஸ்ருதியானது சில தர்மத்தையும் தர்மியையும் நித்தியமா காமிக்கும். இப்ப பெருமாள் இருக்க, பெருமாளுக்கு தர்மங்கள் எப்பொழுது நித்தியமா இருக்கு, நமக்கு இருக்கு, ஆனால் கர்மாவனால சங்குச்சிதமா இருக்கு. இந்த மாதிரி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா சிலதெல்லாம் சொல்றோம். அந்தந்த காலம், சந்தர்ப்பம், வஸ்துக்கள், அவைகளை கொண்டு அதெல்லாம் சொல்லணும். அதனால சச்சந்தமான ஸ்ருதியானது இந்த மாதிரி சொல்றது. இன்னொன்னு, இது ஸ்வச்சந்தம் அப்படின்னா சுதந்திரம் சொன்னோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரத்யக்ஷம் நீதி பிரமாணங்கள்லாம் சம்வாத ஞானம் தேவை. சம்வாத ஞானம்ன்றது அதுக்கெல்லாம் தேவை. சம்வாத ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எனக்கு கடம்ன்றது தெரியவே தெரியாது. கடம் இது அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஆனா கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கேன், கண்ணால நான் பார்த்துட்டு இருக்கேன். அகம் இதம் வஸ்து பஷ்யாமி, நான் இந்த வஸ்துவை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா கிமிதம் வஸ்து, இது என்ன வஸ்து இது அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த சமயத்துல நீங்க நாலு பேர் வந்து சொல்றீங்க இது கடம் அப்படின்னு. பக்கத்துல ஒருத்தர் சொல்ற இது கடம், இது ரத்த கடம் அப்படின்னு சொல்ற. இன்னொருத்தர் சொல்ற இது பூர்ணமான கடம் அப்படின்னு சொல்ற. இன்னொருத்தர் சொல்ற ஜலாகரணத்துக்கு உபயோகிக்கக்கூடிய கடம் இது அப்படிங்கிறார். இப்படி சம்வாத ஜம் இத மாதிரி சொல்றதை கேட்டுதான் இந்த பிரத்யக்ஷம் நீதி பிரமாணங்கள்லாம் பிரமாணமாகும். அதே சாஸ்திரம் அப்படிப்பட்டது இல்லை. அது என்ன சொல்றதோ அப்படியே கிரகிச்சுட்டு போகணும், கிரகிச்சுட்டு போகணும். சரி அப்படின்னு உபபிரமணம் தான் சொல்றீங்களே, அது உபபிரமணத்தை அபேட்சிக்கிறது என்ன அபேட்சிக்கிறது? உண்மையிலேயே ஸ்ருதிக்கு தேவையில்லை, நமக்கு தேவை. பாத்துக்கோங்க, ஸ்ருதிக்கு அது தேவையில்லை உபபிரமணம், நமக்கு தேவை. ஏன்னா நம்ம ஜானம் போறாது, நம்ம ஜானம் போறாததுனால உபபிரமணங்களை கொண்டுதான் ஸ்ருத்தியர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும். அந்த நிர்ணயம் பண்றதுக்கோசரம் உபபிரமணங்கள் தேவையா இருக்கு. அதனால சம்வாத ஞானத்தை அபேட்சிச்சுருக்குது பிரத்யக்ஷாதி பிரமாணத்தை. அதே இந்த வேதமும் அந்த மாதிரி இல்லை. இன்னொன்னு அபேட்சிக்கான ஒரு தோஷமும் இல்லாமல், ஒரு பாதக ஞானமும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஸ்பஷ்டமா நமக்கு சொல்லி கொடுக்கறதுன்றது ஸ்ருதி. அந்த வேதத்தினால பிரகிருதி தத்துவம், மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், இதெல்லாம் தன்மாத்திரைகள், இந்திரியங்கள், இவைகள்லாம் சித்திக்கிறது நமக்கு. இந்த வேதம் இருந்தாதான் நமக்கு சித்திக்கும், இல்லாத போனா சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா இது வந்து பிரகிருதி என்ன ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஆரம்பத்திலே, சத்திர திரவியம் தசாவத் பிரகிருதி ரசகுணை சத்தபூர்வை ரூபேதா அப்படின்னு ஏழாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், மூணு குணங்களோட கூடினது அது பிரகிருதி. அந்த மூணு குணங்களோட கூடினதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அஜாமைகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்லிடுது. லோஹிதம் வெளுப்பு, அது லோஹிதம் சோப்பு, சுக்லம் வெளுப்பு, கிருஷ்ணம் கருப்பு. லோஹிதம் அப்படின்றதுனால ரஜோகுணம், சோப்பா இருக்கிறது ரஜோகுணத்தினுடைய, அதே வெளுப்பா இருக்கிறது சத்வகுணத்தினுடைய சுரூபம், கருப்பா இருக்கிறது தமோ குணத்தினுடைய. இது ஸ்ருதி சொல்றது. இத வந்து நம்ம இதுலயும் இருக்கு, தைத்திரிய உபநிடதத்திலயும் இருக்கு, சேதாசரத்திலயும் இருக்குது. அதனால இதெல்லாம் கொண்டு விசாரம் பண்றக்கா. ஆகவே ஸ்ருதி சொல்லிட்டு மூன்று குணங்களோட கூடினது பிரகிருதி. அத மாதிரி அஜாம் அப்படின்னு சொல்லிடுத்து, அஜாம்னா பிறப்பற்றது, அது
பிறப்பற்றதுன்னு சொல்லுது. பிறப்பற்றதுன்னு சொன்னதுனால அது நித்தியமானதுன்னு தெரியுது, நித்தியமானதுன்னு தெரியுது. அதனால பிரகிருதியினுடைய சுரூபம் இதெல்லாம் நமக்கு வரிசையா வருது. நித்தியத்துவம் தெரியுது, திரிகுணாத்மகத்துவம் தெரியுது. அதே மாதிரியாக அது விகாரத்தோட கூறினது. ஏன் விகாரத்தோட கூறினதுன்னாக்க, தன்னை மாதிரியே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. சஜமானாம் சரூபாம் அப்படின்னு இருக்கு. சரூபாம் தன்னுடைய ரூபத்துக்கு அனுகுணமாக தான் எப்படி மூணு குணங்களோட பூர்ணதா இருக்குதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை மூணு குணத்தோட பூர்ணதாக சிருஷ்டிக்கிறது. அதனால இந்த பிரகிருதி தத்துவமானது இப்படிப்பட்டது. அதுக்கடுத்து அதிலிருந்து உற்பத்தியானது மகத்தத்துவம் அப்படின்னு சொல்றது. மகத்தத்துவம், இந்த மகத்தத்துவம் கூட மூணு குணங்கள் உண்டு. மூணு குணங்கள் மகத்தத்துவக்கும் தத்துவத்துக்கும் உண்டு. அதெல்லாம் இதில் ரசனானுபவ சரிகரணத்துல எம்பெருமானாரே விவரிச்சிருக்காரு. அது மாதிரி அகங்காரம்னு ஒரு தத்துவம், அகங்காரம்னு ஒரு தத்துவம். அது என்னது அப்படின்னாக்க, அபிமானத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது. அபிமான காரணம், அபிமானம் அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இது சாங்கியால் இதெல்லாம் கொஞ்சம் விபரீதமா அவ கல்பிக்கிறார். அவ விபரீதமா அவ சொல்றார். அந்த விபரீதமா அவ சொல்றத நாம கண்டிக்க போறோம். அதுக்கப்புறம் வரப்போடும், இனிமேல்தான் எல்லாம் வரிசையா வரப்போடும். அதனால இந்த அகங்காரம் ஒரு தத்துவம் வருது. அத மாதிரி மாத்திரைகள், தன்மாத்திரை அப்படின்னு இதுல வரும். கீதையில மாத்ரா ஸ்பரிசாத்துக்கும் தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமோபாயினோ நித்யா சாந்தி தீக்ஷத் ஸ்வபாரத அப்படின்னு வரும். மாத்ரா ஸ்பரிசாத்துக்கும் தேயன்னா இதெல்லாம் தான். அதாவது ஜலம் இதுதான், யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். யுத்தம் பண்ற சமயத்துல திடீர்னு ஜலம் தெளிக்கலாம், ரத்தம் தெளிக்கலாம், ஆயுதம் படும், வெயில் இருக்கும், நெருப்பு படும், எத்தனையோ இருக்கும். இதெல்லாம் பொறுத்துக்கோ, இதெல்லாம் வந்துட்டு வந்து போயிட்டு இருக்கும், ஆதத்துக்கமா இருக்கும் அப்படின்னு அங்க சொல்றது. இதனால தன்மாத்திரைகள்னா என்ன அர்த்தம்னா, பூதங்களுக்கு காரணமா இருக்கிறது. பஞ்சபூதங்களுக்குலாம் காரணமா இருக்கக்கூடியவைகள் தன்மாத்திரைகள். அந்த தன்மாத்திரைகள்ல சப்த தன்மாத்திரம், ஸ்பரிச தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம்னு அஞ்சு விதமானது இது. அந்த தன்மாத்திரை என்னன்னு சுவாமி அழகா சாதிக்க போறாரு. தன்மாத்திரைன்னு நேரம் தெரியறது இல்லையே, அதனுடைய சுரூபம் எப்படி அப்படின்னாக்க, கலல ததினையா கல்பித சத்வ வித்தின்னு ஆச்சரியமான உதாரணம் சாதிக்கிறார் சுவாமி. அதாவது நம்ம அமுது குத்துற மொழியோ பால் இருக்கு, பால் பால அமுது குத்துறோம், துவைக்கிறோம். துவைக்கிற சமயத்துல இந்த ஆதஞ்சனம் சம்சதத்துல சொல்ற ஆதஞ்சனம், இந்த ஆதஞ்சனம் பண்றோம் அமுது குத்துறதுன்றது முதல்ல பாலா இருக்கு. ஆதஞ்சனம் குத்தி காத்தால எடுத்து அதை மூடியை திறந்து பார்த்தோம்னாக்க கெட்டியா மதுரமான தயிரா மாறிடுறோம். ஆனா இந்த நடுவாந்தரத்துல இருந்து பழங்கும், பாலும் இல்லாம தயிரும் இல்லாம ஒரு இது இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு கலலம் அப்படின்னு பேரு, கலல ததி அப்படின்னு பேரு. பாலம் இல்ல தயிரும் இல்ல அந்த மாதிரி நிலையில இருக்கிறது அப்படின்னு பேரு. இதான் தன்மாத்திரையா சொல்றோம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால பின்னாடி வரப்போகுது. இந்த தன்மாத்திரைகள் தான் பூதத்துக்கே முன்னாடி இருக்கு. அதாவது சாத்விக அகங்காரம் இருக்கும், சாத்விக அகங்காரத்தின் இந்திரியங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த ராஜச அகங்காரம்ன்றது அது தாமச அகங்காரம் ஒண்ணு, அதுல இருந்து தன்மாத்திரம். இந்த தன்மாத்திரை வருது என்ன பண்றதுன்னாக்க, முதல்ல சப்த தன்மாத்திரம், அதுல இருந்து ஆகாஷம், ஆகாசத்திலிருந்து வாயு தன்மாத்திரம், ஸ்பரிச தன்மாத்திரம், அதுல இருந்து வாயு, வாயுல இருந்து ரூப தன்மாத்திரம், அதுல இருந்து தேஜஸ். இந்த மாதிரி பிரக்கிரிய ஆகவே இது இந்த அகங்காரமானது இப்படி அதுல இருந்து இந்திரியங்களும் உற்பத்தி ஆறுது. மூணு விதம் அதை வந்து சாதிக்கிறார் சுவாமியே, சாதிக்கிறார்.
இங்கேயே சாதிக்க போற. அதனால மூணு விதமா இருக்கு, சாஸ்திக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் இருக்கு. அதுல சாஸ்திக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் உற்பத்தி ஆகுது, தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் பூதங்கள் அவைகள்லாம் உற்பத்தி ஆகுது. ராஜச அகங்காரம் என்ன பண்றதுன்னாக்க இந்த ரெண்டுத்துக்கும் உபகாரகமா இருக்கு அப்படின்னுட்டு இது சாஸ்திரபுத்தமான விஷயம் அது சொல்றாரு. அது இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இந்திரியங்கள், இந்திரியங்கள்ன்றது ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒண்ணு இது சரி. இவைகள்லாம் இந்த சொச்சந்தமான வேதத்தினாலதான் தெரியுது. நீங்க ஏன் பிரதிவியெல்லாம் பாக்குறவன் பிரத்யட்சமா பாக்குறமோ இல்லையோ, பிரத்யட்சமா நான் பிரதிவியை பாக்குறேன். இந்த பிரதிவி முதலானவைகள்லாம் மூணு குணங்களோட கூடதான் இருக்கு. பாஞ்சு பௌதிக தேகம் இதுல மூணு இருக்கு. மூணு இருக்கிறதுனால அனுபவம் இல்லாமே பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய பிரதிவியாதிகள் இதை கொண்டு அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாமே பிரகிருதி மகத்து அகங்காரத்தில் தான். எது போதும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேதம்னு ஒன்னத்தை ஒத்துண்டு அந்த வேதம் சொல்றதுதான் சரின்னு நீ சொல்றதை காட்டணும். இத மாதிரி ஒத்துன்னு போலாமே, வேதமே வேண்டாம், சுலபமா அனுமானம் பண்ணிட்டு போயிருக்குமே அப்படின்னு சாங்கியாலாம் கேட்கிறார். அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க பொதுவா நேர பிரகிருதிய பார்க்க முடியாது, தன்மாத்திரைகளை பார்க்க முடியாது, தன்மாத்திரைகளை பார்க்க முடியாது, இந்திரியங்களை நேர பார்க்க முடியாது. ஏன்னா இந்திரியங்கள் அணுவா இருக்கு, வாயுவை நேர பார்க்க முடியறது இல்லை, உணர முடியறது தவிர்த்து பார்க்க முடியறது இல்லை. இப்ப பார்க்க முடியாத விஷயங்களை கொண்டு எப்படி நீ அனுமானம் பண்ண போற? திருப்பி திருப்பி நீ என்ன பார்க்கணும்? பிரதிவிய பார்க்கணும், பார்க்க முடியும், ஜலத்தை பார்க்க முடியும், தேஜத்தை பார்க்க முடியும், மீதி ரெண்டு பூதங்களை பார்க்க முடியாது. வாயுவை உணர முடியும் ஸ்பரிசத்தினால, ஆகாசத்தை பார்க்கிறோம்னு நாங்க ஒத்துட்டு இருக்கோம், அது பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியும்னு ஒத்துக்கிறோம் நாங்க. அது எப்படி பார்க்கப்படுறோம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க வெஷ்டி திருஷ்டியில பார்க்கிறோம், சமஷ்டி திருஷ்டியில பார்க்கல. இப்போ சமஷ்டி திருஷ்டியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், சமஷ்டி திருஷ்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம், வெஷ்டி திருஷ்டியில நம்ம பார்க்க முடியும், சமஷ்டி திருஷ்டியில பார்க்க முடியாது. அப்படியே சமஷ்டி திருஷ்டியில பார்க்க முடியும்னு சொன்னா கூட தன்மாத்திரைகளை அஞ்சத்தை பார்க்க முடியாது, அந்த அஞ்சு பார்க்க முடியாது, இந்திரியங்களை பார்க்க முடியாது, தன்னாத்திரைகள் அஞ்சு அதை பார்க்க முடியாது, பதினோரு இந்திரியங்களை பார்க்க முடியாது, பதினொன்னு அஞ்சு பதினாறு ஆகிடுச்சு, பிரகிருதி மகத்து இது அகங்காரம் இந்த மூணுத்தை பார்க்க முடியாது. ஆக பத்தொன்பது தத்துவங்களை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியாத விஷயத்தை போய் எப்படி அனுமானம் பண்றது? ஏன் அந்த மாதிரி சொல்றேன்? அங்கதான் பிரதிவியை பார்த்து நாங்க அனுமானம் பண்ணுவோம்னு சொல்றமே, காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்றோம் அப்படின்னுட்டு அவ சொல்ற சாங்கியா. அதையும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறோம் நாமம். ஏன் அப்படின்னாக்க பொதுவாக நீ காரியத்தை கொண்டு பார்த்த என்னாக்க பிரத்யக்ஷம் கண்ணால பார்க்கப்படுறதா இல்லையா? காரியமான பிரதிவி கண்ணால பார்க்கப்படுறது, அப்ப அதை கொண்டு பிரதிவியும் கண்ணால பார்க்கப்படணும், அதையும் சாதிச்சுட்டேன், அதையும் உன்னால சாதிக்க முடியல, கண்ணால பார்க்க முடியலன்னு தானே. அதனால என்ன அர்த்தம்னாக்க ஒரு அனுமானம் அப்படின்னு சொன்னாக்க வியாப்திங்கிறது சித்திக்கணும். வியாப்தி வியாப்தி என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அன்னைக்கே சொன்னோம் நித்தியபடி மடப்பள்ளிக்கு போயிட்டு இருக்கோம், தலைக கொண்டவர்களுக்கு நித்தியபடி போகச்ச தணல் அக்னியை பார்க்கணும், அக்னியிலிருந்து புகை வரதையும் பார்க்கணும், புகை அக்னி புகை அக்னி திரும்ப திரும்ப பார்க்கணும், திரும்ப திரும்ப பார்க்கறதுனால ஒரு இதான் வியாப்தின்றது, மனதுல ஒரு தத்துவம் வருது. எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்க அங்கெல்லாம் அக்னி இருக்கும் அப்படின்னு ஒரு வியாப்தி வருது. இந்த வியாப்தியை கொண்டுதான் அயம் பர்வதஹ வன்னிமான் புதஹ தூமார்
அப்படின்னுட்டு அனுமானம் பண்றோம். இந்த வியாப்தி இருந்தாதான் அனுமானம் பண்ண முடியும். இங்க வியாப்தியே இல்லையே. ஏன்னாக்க பிரத்யக்ஷமா இது மாதிரி பார்க்கணும், பார்த்தாதான் அனுமானம் பண்ண முடியும். அதுக்கு இப்ப என்னென்ன வேணும்னு எடுத்து, மலை, பர்வதம், அந்த பர்வதத்துல கேதுவான தூமம், தூமத்தை பார்க்கணும், புகையை பார்க்கணும், அதன் பிறகு வன்னிய அனுமானம் பண்ணணும். அந்த மாதிரி இங்க என்ன ஹேத்து சொல்ல போற, நீ என்ன எது பட்சமா சொல்ல போற, எதோ சாத்தியமா சொல்ல போற, அதனால அனுமானத்தினால எப்படி வரும் அது? அதனால பிரத்யக்ஷம் முதலானது இங்க சித்திக்காது. ஏன்னா பிரத்யக்ஷத்தினால நேரம் பார்க்கணும், இது அதீந்திரியமா இருக்குது, அதீந்திரியமா இருக்கிறதுனால பிரத்யக்ஷம் வராது. சரி, அனுமானத்தினால வருமா அப்படின்னாக்க அதுவும் முடியாது. ஏன்னா அதீந்திரியமா இருக்கிறதுனாலயே வியாப்தி வராது. எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர அக்னி அப்படின்னு வியாப்தி வராது. வியாப்தி இல்லாத இடத்துல அனுமானமும் சித்திக்காது. ஆதினா அங்க ஆதிசப்தமா இருக்கு அங்க. அப்போ பட்சமும் இல்லை, சாத்தியமும் இல்லை, ஹேதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கணும். ஏதா மகானசக அப்படின்னு சொல்றோம். அந்த மகானசம் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு காமிங்க, ஏதாவது காமிக்கணும். அதுவும் உன்னால சொல்ல முடியாது. அதனால அனுமானத்தை கொண்டு சொல்றோம் அப்படின்னு அதுவும் முடியவே முடியாது. சரி, ஆகவே சாஸ்திரத்தினாலேயே இவைகளை அறிந்து கொள்ள முடியும். நீ இதை சொல்லியோ இல்லையோ அதெல்லாம் ஒத்துக்கிறோம், அப்படியே எடுத்து போட்டோம், சாஸ்திரத்தினாலேயே அங்கீகரிச்சுக்கலாம். ஆனா அப்ப சிருஷ்டி எப்படி உற்பத்தி ஆச்சு, சிருஷ்டிங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்க, சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, சாங்கியாலே ஒரு விஷயம் ஒத்தன் இருக்கா. இங்க சாஸ்திரத்துல ரெண்டு பேர் தான் உள்ள அடிக்கடி வந்துட்டு போவா, ஒத்தன் சாங்கியன் வருவான், எல்லாத்தையும் உள்ள வந்துருவான். அதே மாதிரி பௌத்தன் வருவான், நையாயகன் வருவான். இதுல சாங்கியனும் நையாயகனும் தான் நமக்கு நிறைய கண்டைக்கு போகணும், பௌத்தனும் அப்பப்போ வந்துட்டு போவான். அவன் வந்து சாங்கியாலும் ஒரு விஷயம் ஒத்துன் இருக்கா, சப்தம் ரஜசு தமசு இது மூணும் சாமிய நிலையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரளயம் வந்துடுறது. விஷம தசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, விஷம தசை வந்ததுன்னாக்க அப்போ இது சிருஷ்டி வருதுன்னு ஒத்துட்டு இருக்கா. அதை எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, சத்வகுணம் மேலோங்கி இருந்ததுன்னாக்க, அல்லது ரஜோகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா, அல்லது தமோகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா, அதது அதாவது மேலோங்கி இருக்கிச்சு, அதனுடைய விஷயங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படும். இதை ரெண்டு பேருமே ஒத்துக்கிறோம். நம்ம பெருமாளை ஒத்துண்டு அந்த பெருமாள் தன்னுடைய பெருமாள் சத்திய சங்கல்பத்தை கொண்டும் சர்வக்கியத்துவத்தை கொண்டும் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்ல போறோம். அவன் அதெல்லாம் ஒத்துக்க போறது இல்லை சாங்கியன், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இவைகளுடைய மேல இது பண்றது, அதனால பலவிதமான சிருஷ்டிகள் ஆகிறது. பிரகிருதியை சிருஷ்டிக்கல, மகத்தத்துவம் உற்பத்தி ஆச்சு, அகங்காரம் உற்பத்தி ஆச்சு. எப்படி போகணும் அது? இதுல மகத்தத்துவத்திலையும் மூணு இது இருக்கு, சாத்திக மகத்து, அத மாதிரி ராஜச மகத்து, அத மாதிரி தாமச மகத்து இருக்கு. அதுல சாத்திக மகத்திலிருந்து சாத்திக அகங்காரம், ராஜச மகத்திலிருந்து ராஜச அகங்காரம், கடைசியில தாமச மகத்திலிருந்து தாமச அகங்காரம் அப்படின்னு வருது. அதனால இதுல இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து எது உற்பத்தியா இருக்கு, எது அப்படின்னாக்க இந்திரியங்கள். ஏற்கனவே சொன்னாங்க தாமச அகங்காரத்திலிருந்து இவைகள்னா எதுவாகிறது. இத வந்து சொல்ற சமயத்துல எப்படின்னாக்க, மகத்துன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த பிரகிருதி இருக்குதே இதுக்கு அவ்வக்தம்னு பேர், நேர பாக்க முடியறது இல்லை. ஆனால் அவ்வக்தத்திலிருந்து மகத்து உற்பத்தி ஆச்சு. இந்த மகத்துவமானது வியக்த பதார்த்தங்கள்ல சேர்ந்துள்ளது, அதுவும் நேரம் தெரியறது இல்லதான்,
ஆனா பஞ்சீகரண பிரக்கிரியை சத்தியகரண பிரக்கிரியை எல்லாம் வசன் இருக்கா, அதை கொண்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மீதி வெக்த பதார்த்தங்கள் இருக்குதே, மீதி வெக்த பதார்த்தங்களை பார்த்துட்டு பார்க்கச்ச இந்த மகத்தத்துவமானது பெருசா இருக்கு. இத வந்து அவாள் வசன் இருக்க, ஏன்னா பரிமாணாத் அப்படின்னு சொல்ற ஒரு காரிகை சொல்ற சாங்கியால், சாங்கியால் சொல்ற அந்த காரிகை பார்க்கச்ச பரிமாணம் பிரகிருதியை காட்டிலும் மகத்தத்துவமானது சிறியதா இருக்கும், ஆனா அகங்கார தத்துவத்தை காட்டிலும் மகத்து பெருசா இருக்கு. இப்ப பெருசா எது இருக்குதோ அது காரணமா இருக்கும், சிறியதாக எது இருக்குதோ அது காரியம். அதனாலதான் பாருங்க பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள், இப்படி வரிசையா நம்ம சொல்லிட்டு போறோம். ஆகையினால மகத்து அப்படின்னு பேரு. வெக்த தத்துவங்கள்ல பெருசா இருக்கிற தத்துவம் எது அப்படின்னாக்க மகத்தம், அதனால அதுக்கு மகத்துன்னு அதுக்கு பேரு. அத சாங்கியால அத புத்தி புத்தி தத்துவம் அவ சொல்ற. இதெல்லாம் கண்டனம் பண்ண போற சுவாமி தேசிகன் நாலாவது சரத்துல புத்தி சரத்தை அவசியம் கண்டனம் பண்ண போற. அதுலயும் மூணு குணம் இருக்கு. அது வந்து அகங்கார உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னோம். அகங்கார உற்பத்தி ஆறு அந்த சாத்திக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் உண்டாயிருக்கு. ராஜ தாமச அகங்காரில இருந்து பூதங்கள் தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் இருந்து பூதங்கள். அதுல சாங்கியாளுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சாங்கியால் என்ன பண்றாங்க, அஞ்சு தன்மாத்திரைகள் முதல்ல உற்பத்தி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அஞ்சு பூதங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு அவன் சொல்றாரு. அவன் இந்த மாதிரி அகங்காரம்லாம் ஒத்துக்கல, சாத்விக அகங்காரம்லாம் ஒத்துக்கல, ஆனால் நாம் அதை ஒத்துருக்கோம். அத மாதிரி தன்மாத்திரைகள் முதல்ல உற்பத்தி ஆயிடுச்சோ, அதன் பிறகுதான் பூதங்கள் அஞ்சு உற்பத்தி ஆகுதுன்னு அவருடைய பட்சம். நாம் அப்படி ஒத்துக்கல, ஒரு தன்மாத்திரம் அடுத்த பூதம், அடுத்த அந்த பூதத்திலிருந்து இன்னொரு தன்மாத்திரம் அடுத்த பூதம், இப்படி ஒரு கிரமத்தை நாம் ஒத்துருக்கோம். அதனால இத மாதிரி அந்த ராஜச அகங்காரர்களுக்கோ அது மாத்திரம் என்ன பண்றதுன்னாக்க ரெண்டுத்துக்கும் சககாரம் பண்றது. ரெண்டுத்துக்கும் சாத்விக அகங்காரத்துக்கும் தாமச அகங்காரத்துக்கும் உபகாரம் பண்றது. அதனால இந்த தத்துவங்களுடைய சிருஷ்டி பிரக்கிரியை அது வேதத்தினால அறியப்பட்டது. வேதத்தினால அறியப்பட்ட இவைகள் இந்த கிரமத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தான் பிரதானமானது அப்படின்னு சொல்றதுக்கு. சரி, இப்போ நீ வந்து என்ன சொல்லிட்ட, பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது, அதனால அனுமானமும் வராது, ஆகவே வேதமே பிரமாணம் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இதே ஜலத்ரவிய சரத்துல பின்னாடி சாதிக்க போற 48வது 49வது 42வது ஸ்லோகத்திலயும் என்னமோ பிரத்யக்ஷம் வியோம நீலம் நவைதிகிமது சற்றுழைவாத்மதாதே அப்படின்னு ஸ்லோகம் வரப்போறோம். பிரத்யக்ஷமானது வியோம, ஆகாசம் பிரத்யக்ஷமா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆகாசம் பிரத்யக்ஷமா இருக்குது அப்படின்னு இருக்கு. பாஷ்யகாரனும் இதுல வந்து ஆகாசேஷ விசேஷாச அப்படின்னு சூத்திரம் சமுதாய அதிகரணத்துல 2வது அத்தியாயம் 2வது பாதத்துல சமுதாய அதிகரணத்துல அங்க ஆகாசமானது பிரத்யக்ஷமா தெரிகிறது அப்படின்னு அங்கீகரிச்சிருக்க. அப்படி இருக்கச்ச நீ பிரத்யக்ஷமே இல்லைன்னு சொல்றிய, நீ அது விருத்தமா போயிடுறதே, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்குதான் சமாதானம், இது சமஷ்டி திருஷ்டி விஷயத்துல நாங்க சொல்றோம், வெஷ்டி திருஷ்டி விஷயத்துல இல்ல. வெஷ்டி திருஷ்டி விஷயத்துல இதெல்லாம் நேர பார்க்கப்படலாம், பிரத்யக்ஷமா பார்க்கலாம். சமட்டு சிருஷ்டியில அது கிடையாது, அல்லது சமட்டு சிருஷ்டியை பிரம்மாவனால கூட பார்க்க முடியாது. சதுர்முக பிரம்மா தான் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு முதல் ஜீவன், அவனால கூட சமட்டு சிருஷ்டியை பார்க்க முடியாது. ஏன்னா சமட்டு சிருஷ்டி ஆகி பஞ்சீகரண பிரக்கிரியாயி அதுக்கப்புறம் பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்து சத்தின் நண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமகான்னுட்டு அந்த அண்டத்துல பிரம்மாவை சிருஷ்டிக்க போறாரு பிதாமகன சதுர்முக பிரம்மாவை. அதனால அவனாலேயே பார்க்க முடியாதது. ஆகவே அது சமட்டு திருஷ்டி விஷயம், அதை நம்மளால பார்க்க முடியாது.
ஆகவே அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த ஸ்ருதியை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும். ஸ்ருதியை தவிர்த்து வேற எதுவுமே பிரமாணம் கிடையாது. அதனால இவா சமஷ்டி சிருஷ்டியே கிடையாதுன்னு ஒரு பட்சம் இருக்கு, வெற்றி சிருஷ்டி ஒண்டிதான் இருக்குதுன்னு இன்னொரு பட்சம், இந்த ரெண்டு சிருஷ்டியுமே வேண்டாம் பொதுவா சிருஷ்டின்னு சொல்லு அப்படின்னு இன்னொரு பட்சம், இதெல்லாம் கிடையாது. எல்லாம் இருக்கு, சமஷ்டி சிருஷ்டியே இருக்கு, வெற்றி சிருஷ்டியே இருக்கு அப்படின்னா சொல்லணும்ன்றதுக்கோசரம் இங்க இந்த ஸ்லோகத்தினால இதை அத்தனையும் ஒன்னா வச்சு அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஸ்வச்சந்தேனாகமேன பிரகிருதி மகதஹங்கார மாத்ராக்ஷ சித்தி நாத்யக்ஷேனா பிரதீதே ந புனர் அனுமயா வியாப்தி லிங்காத்ய சித்தே சத்வாத்யுன்மேஷ பின்னான் மகத இஹ ததாம் ஸ்யாத் அஹங்கார பேத ப்ராச்யாம் அக்ஷாணி மாத்ராஹ பிரஜனயதி பரஹ மத்யமஸ்து பயார்த்தஹ. ஸ்வச்சந்தேன ஆகமேன, சுதந்திரமா இருக்கக்கூடியது, காரண தோஷமோ பாதக ஞானமோ இல்லாதது, பாதக ஞானமோ இல்லாதது அந்த ஆகமம் வேதத்தினால வேதத்தை கொண்டு பிரகிருதி மகத்து அகங்கார மாத்ரா அக்ஷசித்தி இவைகள்னா சித்திக்கிறது. பிரகிருதி தத்துவம் அதனுடைய விகாரமான மகத்தத்துவம் அதனுடைய காரியமான அகங்கார தத்துவம் அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய தன்மாத்திரைகள் இந்திரியங்கள் இவைகள் சித்திக்கின்றன. ஏன் நீ வந்து சொச்சந்தேன ஆகவேன்னு சொன்னேன் பிரத்யக்ஷத்தினால தெரியலாமே அப்படின்னா அத்தியக்ஷேன பிரதீதே, அத்தியக்ஷேன அப்பிரதீதே, அத்தியக்ஷம்னா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷத்தினால அறியப்படாததால் அதனால வேதத்தினாலதான் அறியப்படும். இதுல சாங்கியம் சொல்றானே அனுமானத்தினால அறியலாம்னு சொல்றானே அதுவும் முடியாது. நான் புனர் அனுமையா புனக புனகனா ஒரு பொதுவா நிச்சயம் பண்ணி சொல்றது என்ன அனுமையா அனுமானத்தினாலே அறிய முடியாது. என்ன வியாப்தி லிங்காதி அசித்தேகே, வியாப்தி சொன்ன பாருங்க எத்தனை எத்தனை மகாத்தத்திரத்திரம் அண்ணிகின்ற மாதிரி இந்த இதுக்குதான் நமக்கு ஒரு வியாப்தி தெரியணும். அந்த மாதிரி வியாப்தி இங்க இல்லை. எங்க எங்க மூணு குணம் இருக்கோ அதுக்கு பேர் பிரகிருதி அப்படின்னு நீ சொல்ல கொண்டு வரணும். அந்த மாதிரி எங்கேயும் பிரத்யட்சமா நம்ம பார்க்கல ஒரு வியாப்தி, அந்த மாதிரி வியாப்தி இல்லை. அது மாதிரி அதுக்கு ஹேத்து சொல்லணும் லிங்கம், அந்த ஹேத்துவும் இங்க இல்லை. அது மாதிரி ஆதிசப்தம் இருக்கு, ஆதிசப்தத்தினால ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும், அந்த திருஷ்டாந்தம் உதாரணம் சொல்லணும், அதுவும் இங்க சித்திக்கல. அதனால அனுமானமும் சித்திக்காது. ஆகவே இது அதீந்திரியமான விஷயமா போயிட்டதுனால இது அனு சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் சிருஷ்டி சத்வாதி உண்மேஷ பின்னாத்து மகதஹ இஹ இஹ இங்க சிருஷ்டி பிரகரணத்துல சத்வாதி உண்மே இது சத்வாதி சத்வாதி அப்படின்னாக்க சத்வாதின்ன சத்துவம் ரஜசு தமசு சத்வாதீனாம் அப்படின்னு அர்த்தம். உண்மேஷம் உண்மேஷம்னா உத்பவம் அதிகமாகுது குறவாகுது அப்படின்னு பின்னாது மகதஹ அதனால பின்னமா இருக்குது. சாத்விகமான மகத்து ராயசமான மகத்து தாமசமான மகத்துன்னு அந்த மகத்திலிருந்து மகத்திலிருந்து சதா அவ்வாறு அங்க எப்படி மூணு விதமானதுன்னு சொன்னமோ மகத்தத்துவத்துல சாத்விக மகத்து ராயச மகத்து தாமச மகத்துன்னு சொன்னமோ அந்த மாதிரி இந்த அகங்காரமும் சாத்விக ராஜச தாமச ரூபம் ரூபமாக மகத்தத்துவம் எப்படி இருக்கோ அது மாதிரி அகங்காரமையும் இருக்கும். சாத்விக அகங்காரம் ராயச அகங்காரம் தாமச அகங்காரம் இதுல இந்த மாதிரி உண்மையா உண்டா அப்படின்னு கேட்டாக்க பதினாலாம் அத்தியாயத்துல பெருமாள் உபதேசிக்கிறார். நம்ம உடம்புலயே நம்ம உடம்புல இந்த சாத்விகம் ராஜசம் தாமசம் எல்லாம் இருக்கு. ஒரே சமயத்துல இந்த சாத்விகம் ராஜசம் தாமசம் எப்படி பிரவர்த்திக்கும் வேலை செய்யும் அப்படின்னா கேள்வி வருது. அதற்கு பெருமாள் வந்து பதில் சொல்றார்.
பதில் சொல்லும் பொழுது ரஜஸ்தமஸ்தா விபூய சத்வம் பவதி பாரத அப்படின்ற. சத்வம் என்ன பண்றதுன்னாக்கா சத்வத்தையும் அது ரஜசையும் தமசையும் அழிச்சுடுது, அழிச்சுடுது, அழிச்சிட்டு இது மேல போயிடுது. மேல போயிடுதுன்னா அப்ப சாத்விக குணம் உற்பத்தி ஆகுது, நமக்கு சத்துவ குணம் அதிகமாகுது, சாதுவா நம்ம புரட்டிக்கிறோம். சில சமயத்துல ரஜோ குணம் அதிகமா போயிடுறது. அது எப்படி போச்சு அப்படின்னாக்கா சத்துவ குணத்தையும் தமோ குணத்தையும் அழிச்சுடுறது, அதனால நமக்கு கோபதாபங்கள் எல்லாம் வருது. அத மாதிரி தமஸ் அதிகமா போய் இது ரெண்டுத்தையும் அழிச்சு விடுறது, அப்போ மோகம் உண்டாயிடுறது. அப்படின்னா சாதிக்கிற இது நம்ம பிரத்யக்ஷமா நம்ம உடம்புல அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் சாஸ்திரத்தினால மகத்தத்துவத்திலேயோ பிரகிருதி தத்துவத்திலேயோ இந்த மூணு குணங்களுடைய ஏற்றம் இறக்கம் அதனால இதெல்லாம் வருது அப்படின்னு இங்க சாதிக்கிறாரு. அதனால இங்க வந்து அகங்கார பேதா, அகங்காரம் பேதமாகும். அதனால பிராச்சியாத்து சாத்விக அகங்காராத்து, முதல் அகங்காரம் சாத்விக அகங்காரம், அதிலிருந்து அக்ஷாணி இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகும். பரக கடைசியா இருக்கிறது தாமச அகங்காரம், அது மாத்திராக பிரஜனயதி, தன்மாத்திரைகளை அது உற்பத்தி பண்ணும். சாத்விக அகங்காரத்தினால இந்திரியங்கள் உற்பத்தி ஆகும், தாமச அகங்காரத்தினால தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆகும். மத்தியமஸ்து ராஜச அகங்காரம் என்ன பண்றதுன்னா உபயார்த்தக, உபயார்த்தம், அதாவது சாத்விக அகங்காரத்துக்கும் உபகாரம் பண்றது, தாமச அகங்காரத்துக்கும் உபகாரம் பண்ணி இந்த ரெண்டு சிருஷ்டியையும் இப்படி பண்ணும். ஆகையினால இந்த மாதிரி சாஸ்திரத்தினாலேயே அறியப்படக்கூடிய விஷயம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தினாலேயே அறியப்பட்ட விஷயமானது இப்படி சிருஷ்டிய சொல்றது அப்படின்னு 24 தத்துவங்களையும் நிரூபிக்கணும். அதுக்கு வேதத்தை பிரமாணமா கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறேன். இப்போ ஸ்லோகம் பார்த்து ஸ்வச்சந்தேனாகமேன பிரகிருதிமஹதஹங்காரமாத்ரக்ஷசித்திஹி நாத்யக்ஷேணாப்ரதீதே நபுனரோனுமய்யா யாத்யலிங்க்யாத்யசித்தே சத்வாத்யுன்மேஷபின்னாத் மஹதைஹததா ஸ்யாதஹங்காரபேதஹ பிராச்யாத் அக்ஷாணிமாத்ரா பிரஜனயதி பரஹ மத்யமஸ்து உபயார்த்தஹ. கவிதாத்யகவிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்து குரு பரம்பராயே நமஹ. இங்க வந்து இவாளுடைய கண்டனம்லாம் இருக்கு, நையாளிக்கார் கண்டனம், சாங்கியார் கண்டனம்லாம் இருக்கு. அது சொல்லிட்டே போனா இன்னும் ரொம்ப அதிகமா போயிடுமேன்றதுனால அது என் பொதுவா ஏன்னா அது பின்னாடி வரப்போறது, பின்னாடி ரொம்ப கிரமமா நிறைய சாதிக்க போற, அதனால அங்க வந்து ஸ்பஷ்டமா தெளிவா வந்துரும்ன்றதுனாலதான் இதை பண்ணி நிறைய வைக்கிறேன்.